வணக்கங்க, நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த விவசாய கழிவுகள்லேருந்து நம்ம உரம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன தொழில்நுட்பங்க. இதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் அதற்கான இடுபொருள்களை நம்ம சேர்த்து அதை சீக்கிரம் மக்க வச்சு நமக்கு தேவையான ஒரு நல்ல உரத்தை நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அதனால் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நம்மளுடைய நிலம் எந்த மாதிரி நிலமாக இருந்தாலும் அதுக்கு அதில் வந்து ஒரு தொட்டி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கணும். உதாரணத்துக்கு 12 அடி நீளம், 5 அடி அகலம், ஆழம் வந்து நம்மளோட இருக்கக்கூடிய கழிவுகளோட அளவை பொறுத்து குறைந்தபட்சம் 2 அடியிலேருந்து அதிகபட்சம் 3 அடி ஆழத்துக்கு ஒரு பள்ளம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பள்ளம் இருந்ததுன்னா அந்த பள்ளத்தில் களிமண் திட்டாக இருந்ததுன்னா பரவாயில்லைங்க, மணலாவோ அல்லது செம்மண் செம்மண் சர்லை அந்த மாதிரி இருந்தாலோ களிமண்ணை அல்லது நல்ல களிமண்ணை தரையில் ஒரு லேயர் போட்டுடலாம். அதாவது அது எவ்வளோ உயரம் இருக்கலாம்னா ஒரு 2 இன்ச் உயரம் போட்டு தளத்தை தலை மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு அல்லது 2 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு மேலே ஒரு 3 இன்ச் வரலும் கூட ஒரு தலை மாதிரி போட்டு விட்டு இப்போ அது மேலேருந்து நம்மளுடைய விஷயங்களை ஆரம்பிக்கலாம். அதில் முக்கியமானது இப்போ என்ன விதமான தாவர கழிவுகள் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். அதை வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. முதல்ல என்ன இருக்குதோ அதை தரைவழி போட்டுட்டு அது மேதில் நம்மளோட களிமண் திருப்பி ஒரு லேயர், அதாவது முதல் எடுத்தோடனே களிமண் போட்டிருந்தோம், அந்த களிமண்ணுக்கு மேலே தாவர கழிவுகள் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு 1 அடி போட முடியும் அப்படின்னா 1 அடி போட்டுட்டு அல்லது 3/4 அடினா 3/4 அடி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த கரம்ப மண் இருக்குங்க இல்லைங்களா, அதை வந்து இந்த அளவுக்கு ஒரு 10 சட்டி அளவுக்கு அது மேலே தூவி விட்டுருங்க. அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த தாவர கழிவுகள் மேலே ஒரு வெயிட்டாகவும் பயன்பட்டு அது உள்ள அப்படியே அமுங்குற நிலைமைக்கு போகும். சரிங்களா, இப்போ இந்த 10 சட்டியை கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், வேளாண்மை துறையில் வந்து உயிர் உரங்கள்னு வச்சுருப்பாங்க, அதில் அசோஸ் பயிரிலம்னு ஒன்று இருக்கும். அந்த அசோஸ் பயிரிலம் வந்து குறைந்தபட்சம் 1 கிலோ 30 ரூபா வரும், அது 1 கிலோ மேலே தூவிடலாம். பாசோ பாக்டீரியா 1 கிலோ மேலே தூவிடலாம். சூடோமோனாஸ் வாய்ப்பு இருந்ததுன்னா 50 கிராம் அதை தூவிடலாம். சாம்பல் அது வந்து 5 கிலோ மட்டும் தூவிட்டு இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, வாய்ப்பு இருந்தால் வேப்ப முன்னாக்குமே போட்டுக்கலாம். வேப்ப முன்னாக்கு வந்து 5 கிலோ அந்த மாதிரி போட்டுட்டு, 1 வேஸ்ட் டீகம்போசர் அல்லது ஈயம் கரைசல், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தனியாக ஒரு பாத்திரத்தில் 20 லிட்டரில் கலந்து வச்சுட்டு, அந்த கலந்து அதாவது எவ்வளோ கலக்கணும்னா இப்போ 20 லிட்டருக்கு 1/2 லிட்டர் அந்த மாதிரி கலந்துக்கலாம். வேஸ்ட் டீகம்போசராக இருந்தால் 1 லிட்டர் வரலும் கூட கலக்கலாம். அதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இந்த அமைப்பின் மேலே தெளிக்கலாம், ஓடுற மாதிரி தெளிக்க வேண்டியது இல்லைங்க. மக்கள் எடுத்து அப்படியே கையில் அப்படியே நம்ம பூ மாதிரி தெளிச்சு விட்டுறலாம். சரிங்களா, நல்லா தெளிச்சு விட்டுட்டு அதற்கு மேலே இந்த கரம்பை மண்ணை போட்டுடலாம். இப்போ கரம்ப மண் போட்டதுக்கப்புறம் 2வது அடுக்காக நம்ம வச்சுருக்கக்கூடிய தாவர கழிவுகளை போடலாம். திருப்பி அது மேலே கரம்பை மண், அதாவது இதெல்லாம் தெளிச்சுட்டு திருப்பி ஒரு லேயர் வந்து அசோஸ்பைலம் பாசோ பாக்டீரியா சூடோமோனாஸ் சாம்பல் இதெல்லாம் போட்டு திருப்பி தெளிச்சுட்டு திருப்பியும் ஒரு கரம்ப மண் 10 சட்டி போடுறீங்க, திருப்பி இந்த தாவர கழிவுகள் போடலாம். இந்த மாதிரி செய்யலாம். இதில் களிமண் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அல்லது கம்மியாக கிடைச்சிருக்கு அப்படின்னா தாவர கழிவுகளை மட்டுமே நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே கடைசி லேயராக கூட இந்த கரம்ப மண் போட்டுடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு அடுக்காக செயல்படுத்தலாம். சரிங்களா, இதில் முக்கியமாக நம்ம இந்த வேஸ்ட் டீகம்போசரையும் அல்லது வேஸ்ட் டீகம்போசர் அல்லது ஈயம் கரைசலை தெளிக்கிறத முக்கியமாக வச்சுக்கலாம்.
எல்லா பகுதிகளையும் நனையிற மாதிரி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இந்த கரம்பு மண் போட்டு போட்டு வச்சிடலாம். பொதுவாக இந்த மாதிரி செயல்பாடுகளை ஒரு நிழலான இடத்துல செய்கிறது சிறப்பாக இருக்கும். வெயிலில் தான் இருக்குது அப்படின்னா இந்த லேயரை போட்டு முடித்து தரை அளவுக்கு உங்களோட பொருளோட அளவு வந்ததுக்கப்புறம் மேலே, இப்போ உதாரணத்துக்கு புங்க மரத்தோ ஒரு கிளையை வெட்டியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு அதோடய இலைகளையும் சின்ன சின்ன குச்சிகளையும் உள்ளே இருக்கிறதையும் போட்டுட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பெரிய வாது இருக்கும் இல்லைங்களா, அந்த பெரிய கிளை, அதை வந்து இந்த அடுக்கு மேலே அப்படியே குவிச்சு வச்சிடலாம். அது ஒரு சின்ன நிழல் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிவிட்டு நீங்கள் வேஸ்ட் டிகம்போசர் அல்லது ஈயம் கரைசல் பயன்படுத்தினா நீங்கள் குறைந்தபட்சம் 21 நாளில் அது ரெடி ஆகிடும். அதிகபட்சம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 40 நாள் நீங்கள் அதை வச்சிருந்து அது 40 நாளைக்கு அப்புறம் நீங்கள் அதை களைச்சி எடுத்து நம்மளுடைய நிலங்களில் அதை பரப்பலாம். அதாவது அடியுரமாக நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது அதற்கு முன்னாடி நம்ம உழுகிற நேரத்தில் இதை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் உழவு பண்ணி அடுத்து நம்ம விதைக்கிற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தலாம். சரிங்களா? இதில் எதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா அனைத்து வகை இலைகள், அது வேப்ப மரம், வேப்ப இலை, புங்க இலை, அதில் ஆரம்பித்து எந்த வகையான இலையும் பயன்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு எதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னா இலைகளை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆய்வு செஞ்சுட்டு இலைகளில் பூஞ்சான தொற்று இருந்ததுன்னா அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்டுடலாம், எடுத்து விட்டுட்டு பயன்படுத்தலாம். மற்றபடி தாவர கழிவுகள்ங்கிறது எது வேணாலும் நம்ம போடலாங்க, எல்லாத்துலேயும் நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. இப்போ நம்ம பூமிக்குள்ளே 3 அடி தோண்டணும் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு அடிக்கு கூட நீங்கள் ஒரு லேயர் போடலாம், அப்போ 3 அடுக்கு கிடைக்கும். பிளாஸ்டிக் ஷீட்டை அடியில் விரித்து நீங்கள் இதை செய்கிறதுல என்ன குறை நடக்கும் அப்படின்னா நீங்கள் இதை மண்வெட்டியில் வெட்டி எடுக்கும்போது அந்த பிளாஸ்டிக் ஷீட்டையும் சேர்த்து எடுப்பீங்க, அல்லது பிளாஸ்டிக் ஷீட் பாதிக்கப்படும். அதை மட்டும் பார்த்துக்கங்க, அது அப்படி உள்ள அது இல்லாமல் நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் ஷீட்டை விரிச்சுட்டு, அதாவது இந்த குழிக்குள்ளே பிளாஸ்டிக் ஷீட்டை விரித்து, அல்லது நம்ம அரிசி சாக்கு இருக்கு இல்லைங்களா அதை மூளையில் வெட்டினீங்கன்னா அப்போ விரித்து கிடைக்கும்ல, அதை கூட போட்டு அது மேலே கூட இந்த லேயர்லாம் போட்டு நம்ம கொண்டு வரலாம். சரிங்களா? ஒவ்வொரு விவசாயிகளும், முக்கியமாக செம்மண் சரளை, மணல் காட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயத்த வருடத்திற்கு 3 அல்லது 4 முறை செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மலைப்பகுதி விவசாயிகளும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் மானாவாரி விவசாயம் பண்ணக்கூடிய முந்திரி இதெல்லாம் பண்ணுறவங்க இது மாதிரி செஞ்சு கொண்டு போய் அதோட வேரில் உள்ளே போட்டு மூடி தண்ணி கொடுக்கறது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு மரத்துக்கு குறைஞ்சபட்சம் 5 லிருந்து அதிகபட்சம் 10 கிலோ அளவுக்கு இதோட கழிவுகளை நம்ம வேரில் போடுறது